அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம். ஆனந்தம் மலரட்டும், ஆனந்த ஒளி பரவட்டும். ஆன்மீக சிவசொந்தங்களே, பங்குனி மாதம், பங்குனி மாதம் உங்களுக்கு யோகமான மாதமாக இருக்க ஒரு அற்புதமான ஆன்மீக ஆலோசனை சொல்ல போகிறேன். வாசலில் கோலம் போடும்போது செய்ய வேண்டிய ஆன்மீக ஆலோசனை. தொழிற்சாலத்துலேயும் சரி, வீட்லேயும் சரி, வாசலில் கோலம் போடுவீங்கள. அப்போ இந்த ஆலோசனையை பின்பற்றினால் பங்குனி மாதம் யோகமான மாதமாக, நல்ல செய்திகள் உங்கள் குடும்பத்தை தேடி வரும் மாதமாக இருக்கும். அன்பான ஆன்மீக சொந்தங்களே, மறக்க கற்றுக்கொள்ளுங்கள், மன்னிக்கும் தன்மை தானாக வந்துவிடும். மன்னிக்க கற்றுக்கொள்ளுங்கள், கோபப்படாமல் இருப்பீர்கள். கோபப்படாமல் இருக்க கற்றுக்கொண்டால் பொறுமையாக ஒவ்வொரு செயலையும் செய்வீர்கள். பொறுமையாக இருக்க கற்றுக்கொண்டால் அனைத்து பிரச்சனைகளையும் எளிமையாக கையாண்டு வெற்றி பெறுவீர்கள். இந்த ஆலோசனையை பின்பற்றுங்கள், நல்லதே நடக்கும். பங்குனி மாதம் அருமையான ஒரு மாதங்க. எல்லா தெய்வங்களையும் வணங்குவதற்கு உகந்த ஒரு மாதம் இந்த பங்குனி மாதம். இந்த பங்குனி மாதத்தில் அமாவாசை தினம் தவிர மற்ற தினத்தில் நீங்கள் வாசல் தெளிக்கும் பொழுது, வாசல் தெளிக்கும் தண்ணீரில் கொஞ்சம் ஏலக்காய் தூள் கலந்து வாசல் தெளித்தால் பங்குனி மாதம் முழுவதும் யோகமான மாதமாக இருக்கும். இது முதல் ஆலோசனை. இரண்டாவது ஆலோசனை, பச்சரிசி மாவினால் கோலம் போடணும். இது இரண்டாவது ஆலோசனை. மூன்றாவது ஆலோசனை, அவ்வாறு கோலமிட்டு அந்த கோலத்தின் நடுவே கொஞ்சம் குங்குமம் வைத்து அதற்கு மேலே சிகப்பு நிற மலர்கள் வைத்தால் மகாலட்சுமி வசியம் முழுமையாக உங்கள் குடும்பத்திற்கு கிடைக்கும். இது பங்குனி மாதத்தின் சூட்சமம். மூன்று ஆலோசனை சொல்லியிருக்கேன். இந்த மூன்று ஆலோசனைகளையும் செய்ய முயற்சி செய்யுங்கள். அமாவாசை நாள் தவிர மற்ற நாளில் இதை செய்தால் யோகமாக இருக்கும். இப்படி ஒவ்வொரு மாதத்துக்கும் உங்களுக்கு ஆலோசனைகள் வழங்கி கொண்டிருப்பேன். இந்த சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அன்பான சொந்தங்களே, உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா விதமான பணப்பிரச்சனைகளும் தீர 48 நாள் தவ வாழ்க்கை மேற்கொள்ள நீங்கள் தயாராக இருந்தால் வாட்ஸ்அப் எண்ணில் என்னை தொடர்பு கொள்ளுங்கள். அந்த பயிற்சி பற்றி விளக்கத்தை தரேன். அதே மாதிரி உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள் எந்த இடத்துல வைக்கணும் வாஸ்து ரீதியாக அப்படின்னு நீங்கள் கற்றுக்கொள்ள ஆசைப்படுகிறீர்கள் என்றால் 60 வாஸ்து குறிப்புகளை வாட்ஸ்அப் மூலமாக பயிற்சியாக தரப்போகிறேன். தமிழ் புத்தாண்டு முதல் அந்த பயிற்சி பற்றிய விளக்க வேணாலும் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள். மேலும் குரு பயிற்சி பரிகாரம் செய்து கொள்ள வேண்டிய 7 ராசிக்காரர்களுக்காக பரிகார ரக்ஷைக்கு பதிவுகள் நடந்து கொண்டிருக்கின்றது. முன்பதிவு செய்ய வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள். அதேபோல் சதுர்த்தி அன்னதானத்திற்கும் காரடையா நோன்பு அன்னதானத்திற்கும் உங்களால் முடிந்த பங்களிப்பை தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். மீண்டும் அடுத்த ஒரு ஆன்மீக தகவல் சந்திக்கிறேன். ஆனந்தம் மலரட்டும், ஆனந்த ஒளி பரவட்டும்.